இன்னி நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏலகிரிக்கு தான் வந்திருக்கோம். ஏலகிரியில இருக்க பிளேசஸ் தான் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன்னோட வீடியோ தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் போட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருந்தது. சரி நம்ம காரில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஆக்சுவலாக நம்ம பிளான் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து போய் வாணியம்பாடி, வாணியம்பாடியிலேருந்து அப்படியே ஏலகிரி. அதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபால்ஸ் தான் போகிறோம். அந்த ஃபால்ஸ் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏலகிரி மவுண்டன் போகிற மாதிரி. அது வந்து ஒரு ஹிடன் ஃபால்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஃபால். ஃபேமிலி ஓட போனீங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வாணியம்பாடி வந்துட்டோம். எனக்கு காலையில் செம்ம பசி வாணியம்பாடியில். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலங்க ஒரு 8 மணிக்கு அந்த மார்க்கெட்டில் ஒரே ஒரு கடை தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். வாணியம்பாடி மார்க்கெட் உள்ள லாஸ்ட்டில் ரெண்டு இடத்துல வந்தீங்கன்னா அந்த கடை இருக்கும், ஷாஹில் ஹோட்டல் அப்படின்னு கடை. நாங்கள் காலைல போகும்போது அண்ணன் வந்து பிரியாணி டபரா வந்து சுட சுட அப்போ தான் ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி அப்போ தான் பிளேட் அடிக்க ஆரம்பித்தார். செம்ம ஸ்மெல்லுங்க, சீரியஸாக 80 ருபீஸ் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி. நல்ல ஒர்த்தாகவே இருந்தது. காலையில் சுட சுட வந்து சிக்கன் லெக் பீஸோட வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்து 80 ருபீஸுக்கு வந்து என்ன ஒரு சிக்கன் பிரியாணி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருந்தது. நீங்கள் காலையில் வாணியம்பாடி வந்து உங்களுக்கு காலையில் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் கடைக்கு வரலாம். டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்ம ஃபால்ஸ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபால்ஸுக்கு வந்து போக ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வந்து இது ஏலகிரி மலையோட பேக் சைடில் இருக்குது இந்த ஃபால்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் போக வேண்டியது வேறு ஃபால்ஸு, கூகுள் மேப்பு கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதனால் எப்படியோ சொதப்பி இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ்னே சொல்லலாம். ப்ரைவேட்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்க, ஃபேமிலி கிட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து அரௌண்டு 40 ருபீஸோ 70 ருபீஸோ சம்திங் வரும். காருக்கு 30 பர்சனுக்கு வந்து 10 ருபீஸுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து என்ட்ரி டிக்கெட்டாக இருந்தது. போகிறப்பையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபால்ஸ் போகிறப்போ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சைடில் வந்து ஏகப்பட்ட வில்லேஜஸ் வரும். ஒரு சீனரியே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வியூவாக இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஏலகிரி போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தான், ரொம்ப ஹைட்லேருந்துலாம் வந்து ஃபால்ஸ் ஒன்றும் கொட்டாது. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். காலையில் போனீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நம்ம ஹில்ஸில் ஏறலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஏலகிரியிலேருந்து அரவுண்ட் ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ் அபவ் வரும். நீங்கள் வரும்போது வந்துட்டிங்கன்னா ஓகே, ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா வந்து ரொம்ப லாங். ஆக்சுவலாக வண்டி நம்ம அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வாக்கிங் தாங்க. ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வாக் பண்ணி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். போகிறப்பயே அப்படியே கொஞ்சமாக அப்படியே இந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் குப்பெல்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் யார் காரணம்னா நம்ம தான் காரணம். ஒழுங்காக நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் நம்மளே அந்த கவர் உள்ள போட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஃபாரஸ்ட் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு டஸ்ட்பினோ இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கவர்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அடுத்தவங்க போகிறப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். We'll be right back.
ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்குன்னு தனியாக ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப பெரிய ஃபால்ஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன பசங்க குளிக்கிற அந்த அளவுக்கு தான் அந்த ஃபால்ஸ் ரொம்ப இருக்கும். நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மட்டும்தான் அங்கே இருந்திருந்தாங்க. இதுதான் அந்த ஃபால்ஸோட ஹைட்டே இவ்வளோதான் இருக்கும். கீழே ஆக்சுவலாக அது ரொம்ப பெருசாக இருக்கும், கீழே வந்து அலௌடு இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதனால் நம்ம இங்கே மட்டும் அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, கீழே வந்து அப்படியே போகும்போது கீழே ஃபால்ஸ் பெரிய ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி, இதுதான் அதோட வந்து டாப் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே கீழே அப்படியே டவுனில் அப்படியே போகும். அங்கே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து அங்கே நாட் அலவுடு, அதனால் நீங்கள் இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ரொம்ப லாங்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, இங்கே நம்ம அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஏலகிரி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ் வந்து 14 பென்ஸ் இருக்கும். அவ்வளோதாங்க, இங்கே அப்படியே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஹில்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து 14 பின் பென்ஸ் இருக்கு. இதில் வந்து ஒரு ஒரு பெண்டுக்குமே ஒரு ஒரு கவிஞரோட பெயர் வந்து வச்சுருக்காங்க, தமிழ் புலவர்கள் அவர்களோட பேரையும் அதில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏற ஏற வந்து அந்த சில்னஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு காது ரெண்டும் அப்படியே அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிறப்ப கொஞ்சம் சன்னியாக தான் இருந்தது. என்ன தான் நம்ம கிளம்புறப்ப மழை பெஞ்சாலும் ஹில்ஸ் இங்கே ரீச் ஆனவுடனே கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹில்ஸ் மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சில்னஸ்ஸை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓட்டு 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 தெரியும். நம்ம வந்து லேண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே அந்த பனி அப்படியே படர்ந்து பார்க்கவே வியூ வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு சென்னையிலேருந்து ஒரு குயிக்காக ஒரு ஹாலிடே ஸ்பாட் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏலகிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ் ஃபேமிலியோடு போகிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேஸ். சுற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா இடம் கம்மி தான், ஆனால் அந்த கிளைமேட் அந்த சில்னஸ்க்காக ஒரு வாட்டி சும்மா அப்படியே போயிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில்ஸ் வந்து வந்துட்டோம், மேலே வந்து ஏலகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ரூம் வந்து எடுக்கலை, அங்கே போய் பார்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணல. அங்கே நேரில் தான் போய் ரூம் எடுத்தோம். ஆக்சுவலாக நாங்கள் தங்கின ரூம் இது தான், கொஞ்சம் ஒரு டீசெண்டாக இருந்தது. நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம். மூணு பேர் போனதுக்கு வந்து ஒரு 4-bed ஷேர் ரூம் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அன்பிளான்டாக வரீங்கன்னா நீங்கள் இங்கே ரூம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டூரா பார்க் தான். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ஸில் வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய செலிபிரிட்டிஸும் போட்டிருப்பாங்க. நம்ம மெயினாக வந்ததே இங்கே ஃபண்டூரா பார்க் இதை பார்க்கறது தான். ஆக்சுவலாக உள்ள நிறைய பேர்ட்ஸு ரேபிட்ஸு அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். காரை வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ள டிக்கெட் வந்து இப்போ ஹெட்டுக்கு வந்து 750 சம்திங் வரும், ப்ளஸ் வந்து ஒன்று ஆக்டிவிட்டியோடு வரும். நம்ம டிக்கெட் கவுண்டரில் முன்னாடியே போனனால நம்ம ஃபஸ்ட்டே போய்ட்டு டிக்கெட் எடுத்தாச்சு.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆக்டிவிட்டியோடு எடுத்துக்கலாம். 1+2-3 ஆக்டிவிட்டீஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் ஆக்சுவலாக வந்து என்ட்ரன்ஸு. இதை அப்படியே உள்ளே போயிட்டு அந்த வழியாக சுற்றிட்டு நம்ம அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டு சேவல் தான். டிஃப்ரெண்ட்டு கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சேவல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு ப்ரீடுக்குமே தனித்தனி கேஜ் செட்டப் போட்டு ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு அனிமல் அதோட நேம் வந்து மேலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அதோட நேம்ஸோடைய அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அது அப்படியே நடந்து வந்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேபிட்டு அதோட நேம்ஸ் கண்ட்ரீஸ். இதை வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒர்க் பண்ணி போனோம்னா அடுத்த செட் ஆஃப் இதில் வந்து ரேபிட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ரேபிட்ஸ், ரேட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன வீட்டில் வளர்க்குற ரேட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாம் தொட்டு பார்க்கலாம், ஆனால் வந்து தூக்கக்கூடாது. சும்மா அப்படியே மேலே வந்து அப்படியே தொட்டு அப்படியே பார்க்கலாம் நம்ம. Thank you.
ஹிட்ஸ் எல்லாம் வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ற பிளேஸ் இது. ஆக்சுவலா அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் லிசர்ட், ஓனா வகைகள், அப்புறம் சின்ன சின்ன எலி டைப்ஸு, இதெல்லாமே வந்து கண்ணாடி கிளாஸில் போட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஜியன்ஸ், டைப் ஆஃப் பிஜியன்ஸ், புறாக்கள், ஏகப்பட்ட பிஜியன்ஸ் வச்சுருந்தாங்க. சும்மாவே அப்படியே வெளியே விட்டு வச்சுருந்தாங்க, ஒரு சிலதெல்லாம் கேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்பெசிஃபைடு ஸ்பீஷியஸ் எல்லாமே வந்து கேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. மிச்சப்படி நார்மல் வந்து எல்லாமே வந்து அவுட் சைடில் அப்படியே விட்டுருந்தாங்க. நமக்கு வந்து அப்படியே கையில் வந்து புட்டுக்கட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம அப்படியே அது அப்படியே நீட்டினோம்னா அது வந்து நம்ம அப்படியே கையில் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே சின்ன சின்ன கலர் கோழி கொஞ்சம்லாம் இருந்தது. ஃபீட்ஸ் வந்து நம்ம கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. நம்ம அப்படி வச்ச உடனே ஒரு 2 செகண்டு தாங்க அப்படியே பாஞ்சு வந்து மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி தாங்க டக்ஸும், டக்ஸும் அப்படி ஃபீடு வச்ச உடனே சட்டுன்னு காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லிசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, டைப் ஆஃப் லிசர்ட்ஸ். இது எல்லாமே வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய லிசர்ட்ஸ் தான், பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக இதெல்லாமே வீட்லேயே வளர்க்கக்கூடியது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உல்ஃப் டாக், அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய டாக்ஸ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், கவு, கோட், டாங்கி, ஹார்ஸ், அப்புறம் வான்கோழி, இது எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. டைரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணுவோம், ரொம்ப கிட்ட இருந்தது எல்லாமே. ஆக்சுவலாக எல்லாமே நம்ம தொட்டு பார்க்குற அந்த டிஸ்டன்ஸில் தான் இருந்தது எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து கேஜ் உள்ள சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன சிட்டுக்குருவி இதெல்லாமே வந்து இந்த மாதிரி கேஜஸில் வச்சுருந்தாங்க. நானும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சைடில் வந்து ஒரு பெரிய டோர் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டோருக்குள்ளே போனோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன சைஸ் பேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தென் பிகர் சைஸ், இதுக்கேற்ற மாதிரி தனித்தனி டிவிஷனாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டோன்னா பேக் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதாங்க நான் சொன்ன இடம். பார்த்தீங்கனாலே தெரியும் ஆர்டிஃபிஷியலாக நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க. அது போக ரியல் ட்ரீஸுமே உள்ளே இருக்குது. நம்ம வந்து அவங்ககிட்டருந்து ஃபீட்ஸ் வாங்கி நம்ம வச்சோன்னா அழகாக வந்து கையில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போகுதுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. அதுபோல் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் வந்து யாரையுமே கடிக்காது, ஒரு இதுவுமே பண்ணாது. அழகாக நம்ம கையில் அந்த ஃபீடு வாங்கிட்டு வந்து அப்படி வச்சோன்னா அழகாக கையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு பறந்து போயிடும். யாரும் வந்து பயப்படலாம் தேவையில்ல. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அழகாக ஃபீட் வாங்கி கையில் வச்சோன்னே பறந்து வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அழகாக பறந்துச்சு. இப்போ இந்த கேஜ் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிகர் சைஸ் ஆஃப் பேரட்ஸ். இது வந்து இந்த இதுக்கு ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் தான் ஃபீடு. சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் இந்த மாதிரி பேரட்ஸ் வந்து சாப்பிடுது. இப்போ உள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ட்ரீஸு, செடி, ரொம்ப வந்து நேச்சுரலாக இருந்தது. பேர்ட்ஸ் வந்து அழகாக பறந்து போயிட்டு ட்ரீஸில் உட்கார்றதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன செடியில் உட்கார்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தான் ஃபுட்டாக தராங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க வந்து ஒரு சில சீட்ஸ்லாம் தராங்க. அதுவே அழகாக எடுத்து சாப்பிடுது. அது அப்படியே சாப்பிட்ற கேப்பில் நம்ம ஃபோட்டோஸோ செல்ஃபீஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இது தாங்க என்னோட ஃபேவரட்டான பேர்டு, மெக்காவ். சூப்பராக இருந்துச்சு. அதோட கலர்ஸ் பாருங்கள், ப்ளூ வித் கோல்ட் கலர், ரொம்ப ரொம்ப பிரைட்டான ஒரு கலர், எக்ஸலண்ட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, கிட்ஸுக்கு இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வண்டலூர் ஜூ அங்கெல்லாம் போனோம்னா பேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேஜ் உள்ளேருந்து தான் கட்டுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம கேஜ் உள்ளே போயிட்டு பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஃபீடு இருந்தால் மட்டும்தாங்க வரும். கையில் ஃபீடு இல்லைன்னா எட்டி கூட பார்க்காது நம்மளை. நம்ம கையில் ஃபீடு வச்சுருந்தோன்னா அழகாக வந்து அதுவே சாப்பிட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போது உள்ளே எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னியிருந்தேன் இல்லையா, ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி தான் வந்து நம்ம 4D சினிமா தான் இது பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஆக்டிவிட்டி இருந்தது, கிரிக்கெட் பால் அப்புறம் ஏரோ ஷூட்டிங். நம்ம அது பண்ணலை, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்வென்ச்சரஸ் பார்க் போகிறோம். அதனால் அதெல்லாம் அங்கே பண்ணிக்கலான்னு சொல்லி இங்கே வெறும் 4D சினிமா மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலாக Part 1 வீடியோ. Part 2 வீடியோ வந்து இனிமேல் தான் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், Part 2 வீடியோவை பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுமாரி சின்ன அதுமாரி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன்.